Hi friends, welcome. Selva Tech நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் போறதுக்கு ஒரு சின்ன ரீசன் சொல்றேன். சோ இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. ஒரு சின்ன ட்ரிக்கும் சொல்றேன். சாதாரண வீடியோ சாதாரணமா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றதும் மற்ற விஷயங்கள் அப்லோட் பண்றதும் எவ்வளவு வியூஸ் டிஃபரன்ஸ் வரும் அப்படினு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நமக்கு சூப்பர் தேங்க்ஸ்ல ஸ்ரீ மாஸ் கேமிங் YT அப்படிங்கிற சேனல் நண்பர் 40 ரூபாய் அனுப்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா கோலி குண்டு DTF அப்படிங்கிற சேனல் நண்பர் 40 ரூபாய் சூப்பர் தேங்க்ஸ்ல அனுப்பிச்சிருக்காங்க. ரெண்டு நண்பர்களுக்கும் நன்றி. ரெண்டு நண்பர்களுடைய சேனலையும் போய் எல்லாருமே பார்த்து விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னு அப்லோட் பண்ணுறீங்கன்னா நம்ம நிறைய மெனக்கட்டுறது கிடையாது. வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய மெனக்கட்டாலும் தமிழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தமிழில் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்க்டாப் மோடில் வச்சு நீங்கள் தாராளமாக வந்து ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் தமிழில் வைக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தமிழில் எந்தெந்த வீடியோக்கெல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ தமிழில் வச்சு தமிழில் ரெடி பண்ணி அப்லோடு பண்ணி அப்லோடு பண்ணுறாங்களோ அது நிறைய வியூஸ் போகுது. நீங்கள் தமிழில் அப்லோடு பண்ணாமல் சரி நம்ம அப்படியே YT அதாவது யூடியூப் ஆப்லேயே வந்து நம்ம அப்லோடு பண்ணி விட்டோம் ஏதோ ஒரு தமிழில் வந்துடும் அப்படின்னு நினச்சி அப்லோடு பண்ணுற வீடியோக்களோட வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். தமிழில் உள்ள ஷார்ட்ஸுக்கும் தமிழில் இல்லாத ஷார்ட்ஸுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு மெனக்கெடுறதை விட நீங்கள் தமிழில் ரெடி பண்ணுறதுக்கு மெனக்கெட்டு தமிழில் அப்லோடு பண்ணுங்கள். இது நார்மலாக தமிழிலாம் வருதில்ல, யூடியூப்பில் நம்ம அப்லோடு பண்ணுறோம்ல, ரெண்டு விஷயங்களில் வரும். அதாவது பர்ஃபெக்டாக 60 செகண்ட் வீடியோ ஷார்ட்ஸு நம்ம நார்மலாக அப்லோடு பண்ணுறோம் அப்படின்னம்னா அதில் அந்த 19.20 செகண்டு 19 செகண்டுக்கும் 20 செகண்டுக்கும் இடையில நம்ம 60 செகண்ட் வீடியோ அப்லோடு பண்ணுவோம். அதில் 19 செகண்டுக்கும் 20 செகண்டுக்கும் இடையில உள்ள அந்த பர்ஃபெக்டான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் நமக்கு தம்ப்னெயிலாக யூடியூபே கொடுக்குறாங்க. யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறாங்களா? அது இது 60 செகண்டுக்கு கம்மியாக உள்ள வீடியோக்கெல்லாம் ஷார்ட்ஸ் மேக் பண்ணி போகிறோம். ஒரு 15 செகண்ட் வீடியோவோ இல்லை 20 செகண்ட் வீடியோ இப்படி எல்லாம் மேக் பண்ணி போட்டோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 செகண்ட் இருக்குல்ல, அந்த 3 செகண்டில் வர ஸ்க்ரீன்ஷாட் தான் நமக்கு ஆட்டோமேட்டிக் தம்ப்னெயிலாக வருது. இந்த ரெண்டு விஷயத்தை பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் தம்ப்னெயில் ரெடி பண்ணல நான் தம்ப்னெயிலெலாம் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பர்டிகுலராக இந்த ரெண்டு டைமிங்கை உங்களுடைய ஷார்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வச்சிங்கன்னா பர்ஃபெக்டான தம்ப்னெயில் போய் ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துரும். அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் YT ஸ்டுடியோ ஆப்லேயே வந்து கஸ்டம் தம்ப்னெயில் டேஷ்போர்டில் போய் YT ஸ்டுடியோ டேஷ்போர்டில் போய் நீங்கள் கஸ்டம் தம்ப்னெயில் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், நல்ல ஒரு வியூஸ் கிடைக்கும். நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோக்களுக்கு தம்ப்னெயில் மேக் பண்ணி போட்டிருக்கீங்களா அப்லோட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்க தமிழ்.